guys, welcome to Anithasampath vlogs. ட்ரிப்பே வந்து 5 டேஸ் 6 டேஸ் போனோம். அது இந்த பர்டிகுலர் இது மட்டும் ஒரு 3 நாள் எடுத்தோம். அதனால அவ்வளோ வீடியோஸ் இருந்தது. ஸோ அது டைம் இருக்கு அப்படின்றனால ஒரு உலக அதை ஒரு லைன் அப் பண்ணியிருக்கு. ஸோ அதை ரெண்டு பார்ட்டா போடலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணி ஃபர்ஸ்ட் பார்ட் இன்னைக்கு போடுறோம். ஸோ அந்த வீடியோ இப்போ உங்களுக்காக வருது. என்னோட நாத்தனார் வீட்டுக்கு வந்திருக்கோம். இங்கேருந்து இவங்களையும் பிக்கப் பண்ணிட்டு எல்லாரும் கிளம்ப போகிறோம். அவங்களுக்கு இன்னைக்கு பர்த்டே. ஸோ நாங்கள் எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணலாம். அவங்களுக்கு எதுவும் வாங்குறதுக்கு காலைல அறக்க பறக்க ஓடியதுனால கேக் வாங்கலாம். இந்த கேக் கடைக்கு வந்து எல்லாமே குட்டி குட்டி கேக்ஸ் தான் இருக்குது. பெரிய கேக் எதுவும் இல்லை. சடனாக ஆர்டர் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த சின்ன கேக்கை வாங்க போகிறோம். அண்ட் போகிற வழியில் இதை வெட்ட போகிறோம். அதையும் உங்களுக்கு நான் காட்டுறேன். இது எதுக்கு ஆதி? ஆபீஸ்க்கு எடுத்துட்டு போணுமா? எதுக்கு என்ன பண்ணி வச்சிருக்க? திறந்து கூட காசா? எவ்வளவு ருபீஸ் வச்சிருக்க? 1,200 ருபீஸ் மொத்தம் எவ்வளவு இருக்கு இதுல? 1,00,000 வச்சிருக்கியா? நான் எவ்வளவு திங்ஸ் எடுத்துட்டு வரேன் போ. போகிறதுக்கு முன்னாடி சாமி கும்பிட்டு கிளம்புறோம். வீட்டு பக்கத்துலே இந்த குட்டி கோயில் இருக்கு. மழை தூரல் போடுதுல? அப்ப ஆதி கொடைக்கு வேலை வந்துருச்சு. ஏ மழை சமயம் என்ன பண்றீங்க? நானும் வரேன். செம்ம மழை பெஞ்சிட்டு இருக்கு. வீடியோல சரியா தெரிய மாட்டேங்குது. இங்க லைட்ஸ் எதுவுமே இல்ல. இந்த கடையிலயும் கரண்ட் போயிடுச்சு. லைட்டை பிடிச்சிக்கிட்டு கரண்ட் இல்லாத கடையில் டீ கடையில் நாங்கள் பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறோம். எங்களுக்கு எந்த பெரிய கேக்கும் கிடைக்கல. பேர் இருக்கோம். ரெண்டு ரூம் எடுத்துக்கிட்டோம். ஸோ கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது இந்த ரூமு. பட் எதுக்கு புக் பண்ணோம் அப்படின்னா, இது ஹைவேஸ் பக்கத்தில் இருக்குது அப்படிங்கிறனால புக் பண்ணிட்டோம். இங்கே ஹால்ட் பண்ணிவிட்டு திரும்ப மார்னிங் கிளம்ப போகிறோம்.
அவ்வளோதான், பெருசாக ஒன்றும் இல்லை. பட் ஹைவேஸ் பக்கத்தில் இருக்கனால கொஞ்சம் ஈஸியாக இருக்கு இங்கேருந்து போகிறதுக்கு. அதெல்லாம் விலாகில் போடுவேன். ஸ்ரீரங்கத்தில் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சாச்சு, இங்கேருந்து அப்படியே கோவிலுக்கு போயிட்டு அங்கேருந்து விருதுநகர் கிளம்புறோம். காலையில வெட்டிங் விருதுநகர் அட்டன் பண்ணோம். இந்த மாப்பிள்ளையோட வீட்டுக்கு வந்திருக்கோம். இது வத்தல குண்டு வெட்டிங் அருந்து விருதுநகர் பொண்ணோட வீட்டுக்கு. இப்போ வந்து நைட்டு எல்லாருக்கும் சாப்பாடு, பட் எங்களுக்கு வந்து போயிட்டு இங்கே பரோட்டா நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. சாப்பிடணும் ஆசை இருந்துச்சு, அதனால வண்டி எடுத்துட்டு முன்னாடி வண்டியில் எங்கள் அண்ணா இன்னொரு லேட்டு முன்னாடி வண்டியில் நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம். பரோட்டா சாப்பிட எவ்வளோ தூரம் போகிறோம். இதுதான் அந்த பரோட்டா கடை. இந்த கடைக்காக நாங்கள் பல கிலோமீட்டர் தாண்டி வந்திருக்கோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்னு சொன்னாங்க. இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி பரோட்டா கடைக்கு வந்தோம். ஆனால் பரோட்டா கடையை கண்டுபிடிச்சிட்டோம். நான் பரோட்டா தோசை இருக்கிறது அது வேணாங்கிறது வேற கடையை வேற சொல்லி ஆரம்பிச்சேன். சுகுமாரன் சுகுமாரனா பிரபாகரன். ஓகே, நாங்கள் பரோட்டா தேடி இவ்வளோ தூரம் வந்தோம். நானும் இந்த ரூரல் அட்மாஸ்ஃபியரில் சாப்பிட்ணும் ரொம்ப ஆசைப்பட்டேன், பட் காலியாக இருந்தான். நம்ம இன்னொரு கடை தேடி போகிறோம். பக்கத்தில் ஒரு கடைக்கு போனால் அந்த கடையிலையும் இல்லையா? ஸோ இன்னொரு கடைக்கு போனால் அங்கேயும் இல்லையா? நாங்கள் ஏற்கனவே எங்கே கார் விட்டோமோ அந்த இடத்துல வந்து ரெண்டு பைக்கையும் பார்க் பண்ணிவிட்டு நாலு பேரும் காரில் வத்தல கொண்டு போக போகிறோம். இன்றைக்கி பரோட்டா சாப்பிட்டே தீரணும்னு முடிவுக்கு வந்தாச்சு. 6 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வத்தலை கொண்டு போய் பரோட்டா சாப்பிட போகிறோம். ஆல்மோஸ்ட் ஒரு 15 கிலோமீட்டர்ஸ் தாண்டி பரோட்டா சாப்பிட்றதுக்கு ஒரு கடைக்கு வந்திருக்கோம். குதிரை விலாஸ். சாரி, என்னது குதிரை மார்க்? பாப்பா கடை பேர் என்ன? குதிரை மார்க் பரோட்டா. குதிரை மார்க் பரோட்டா கடைக்கு வந்திருக்கோம். ஒரு 15 கிலோமீட்டர்ஸ் தாண்டி வந்திருக்கோம்ல. எப்படி இந்த மாதிரி வத்தலகுண்டு கொடைக்கானல் திண்டுக்கல் சைட்லாம் வந்து இலையில தான் சாப்பாடு போடுவாங்க. ஆனால் சாப்பிட்டதுக்கப்புறம் இலையை நீங்கள் தான் எடுத்து போடணும். எப்படி புதுசாக வரவங்களுக்கு அது ரொம்ப புதுசாக இருக்கும். எனக்கும் ஃபர்ஸ்ட் டைம் கொடைக்கானல் சொல்லும்போது ரொம்ப புதுசாக இருந்துச்சோம், இலையெல்லாம் நம்ம எடுக்கணும் போல அப்படின்னு சொல்லிட்டு. பட் இங்கே அது ரொம்ப ரெகுலரான ஒரு ப்ராக்டிஸ். பரோட்டா சாப்பிட்டு முடிச்சாச்சு. அண்ட் இந்த இடத்துல தான் நாங்கள் வந்து கார் விட்டுருக்கோம். இந்த இடம் பார்த்தீங்கன்னா மிளகு அது ப்ராசஸ் பண்ணுற இடம். ஸோ மார்னிங் இப்போ இருட்டாக இருக்கனால காட்ட முடியல, இன்னொன்று ஈவினிங் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நாளைக்கு மார்னிங் வந்து உள்ளே எப்படி அதை ப்ராசஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத காட்டுறேன். பார்த்தீங்கன்னா வீடெல்லாம் வந்து அந்த காலத்து வீடு. ஒவ்வொரு வீடுமே வந்து கிட்டத்தட்ட 100 இயர்ஸ் மேலே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் அப்படியே மாறாமல் ஸ்ட்ராங்காக இருக்குது. அண்ட் இந்த வீடெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே சர்க்கிளாக கட்டியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய வீடு ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஆர்கிடெக்சரோடு கட்டியிருக்காங்க. மேக்ஸிமம் வீடு எல்லாமே 100 இயர்ஸ் மேலே இருக்கிற வீடு தான். ஸ்ட்ரீட்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது. கொஞ்சம் சுப்பிரமணியபுரம் படத்துலலாம் வர மாதிரி இருக்குது வீடெல்லாம் பார்க்க. வெஸ்டர்ன் காட்ஸ்
மேற்கு தொடர்ச்சி மலை வீட்டுக்கு பின்னாடியே எல்லா சைடும் ஆக்சுவலி அதுதான், அந்த பக்கம் பின்னாடி மலை தான், எல்லா சைடும் மலை தான். கார் வந்துருச்சு, கிளம்பலாம், டேமுக்கு போகிறோம். டேம் போயிட்டு என்னென்ன ஃபன் பண்ண முடியுதுன்னு பார்ப்போம். என்ன இருக்குது, இதை விட சந்தோஷம் என்ன இருக்குது? மாங்குயிலே பூங்குயிலே பாடுற லொகேஷன் மாதிரி ஒரு மாந்தோப்புக்கு நாங்க வந்திருக்கோம். இவ்வளவு நேரம் தென்னை மரம் இருந்தது பின்னாடிலாம், இப்ப வந்து அடர்த்தியா இருக்கு ரொம்ப. இப்ப பல வருஷம் இருக்குல்ல பப்பு, பா இப்போ எத்தனை வருஷம் இருந்தா இவ்வளோ கிளவிட்டு இருக்கும். வந்துட்டோம், நிறைய போட்டோஸ்ல எடுத்துட்டு மருதாநதி டேமுக்கு வந்துருக்கோம். இப்ப நாளைக்கு நம்ம இந்த மலை மேலதான் போவோம். நாளைக்கு மதியம் கறி சாப்பிடுறோம். இந்த மாதிரி தான் மலை மேல போவோம். ஓகே, எனக்கு செல்ஃபி ஸ்டிக் இல்லாம ரொம்ப கஷ்டமா இருக்கு, க்ளோஸ் அப்ல இருக்க மாதிரி. அண்ட் என்னோட எதிர ஒரு மலை தெரியுதா, இந்த மலைக்கு தான் நாளைக்கு மதியம், சாரி இன்னைக்கு மதியம் போக போறோம். மங்களம் கொம்புன்னு சொல்ற இடம், அங்கேயும் அண்ணாவோட ஃப்ரெண்ட் இருக்காங்க, அவங்களையும் பார்த்துட்டு. அது ஆல்மோஸ்ட் கொடைக்கானல் தான். கொடைக்கானல் இருந்து எனக்கு 20 கிலோமீட்டர்ஸ், 10 கிலோமீட்டர்ஸ் கீழே, அவ்வளோதான். அங்கே போக போறோம், மருதாநதி டேம் போகிறோம். அது நடுவில் ரெஃப்ரெஷ் பண்ண எங்கேயுமே கடை கிடையாது. ஸோ இப்போ கடைக்கு வந்திருக்கோம், சும்மா ஏதாவது வாங்கி சாப்பிடலாம். மலைக்கு இன்னைக்கு மதியம் போகிறோம், அதுக்கு முன்னாடி டேமுக்கு வந்திருக்கோம். நிறைய வாட்டி சொல்லிட்டேன் மருப்பண்ணம்பட்டி கோவில் பக்கத்தில், அதனால தான் சொன்னாரு. ஸோ அவங்க தான் சின்ன வயசுலேருந்து பிறந்து வரதான். போகிற வழி மலை மேலே போயிட்டுருக்கோம். ஹாய், என்ன பண்ணுறீங்க, என்ன பண்ணுறீங்க, பேர் என்ன, என்னது, இப்போதான் சோறு சாப்பிட்டியா, பேர் என்ன உன் பேர், பாய். அண்ணா எங்கண்ணா போகிறோம் இப்போ? இந்த இடத்துல ஓடையா ஓடுன்னு சொன்னீங்கல்ல, மழை பெஞ்சா, அப்படி ஓடும்போது தண்ணி தாண்டி தான் போ நடந்து போகணுமா? தண்ணியே போனாலும் நடந்து போகிற அளவுக்கு நடந்து போயிடுவாங்க, முதல்லாம் அப்படி தான் போயிடுவாங்க, அவ்வளோ தூரமாக நடந்து. ரொம்ப தூரம் காட்டுக்குள்ள வந்துட்டு இருக்கோம், எல்லாமே ஜல்லிக்கட்டு மாடாமா? ஆமா பாப்பு, அந்த ஷேப்பே ஜல்லிக்கட்டு ஷேப்ல தான் இருக்குல்ல, ஜல்லிக்கட்டு மாடலே சின்ன சின்ன மாடு போல. அங்க ஒரு மாடு இருக்கு, கருப்பு மாடு, அதுக்கு ப்ராப்பரா தெரியும், கருப்பு மாடு. காட்டு வழியா வந்துட்டு இருக்கோம், இங்க கொஞ்சம் வீடுங்க இருக்கு பக்கத்து கிராமம் போல. எவ்வளோ ஜல்லிக்கட்டு மாடு, ஜல்லிக்கட்டு மாடுலயே சின்ன வயசு மாடு, பிறந்து கொஞ்ச நாள் ஆனது எல்லாமே, எல்லாமே நாட்டு ஜல்லிக்கட்டு மாடு. பாப்பா எனக்கு பயமா இருக்குடா. ஆமா, பறக்கும் போதே கோபமாவே பறக்கும் போலயே. ஹாய், ஐயோ மறக்குதே. காங்கேயம் எது கருப்பா படுத்துருக்கே, அது காங்கேயம் காளையா? ஹாய் ஹாய் டச் டச் பண்ணவா? செய்ங் 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 செய்ங். குட்டி கண்ணு குட்டி, எவ்வளவு ஆடு சைஸ் இருக்கு. நம்ம நாட்டு மாடு எல்லாமே கொம்பு இப்படி தான் இருக்கும். ஏய் சிம்பிள் எடுத்து முட்டோம், இந்த வாகை சுடவ படத்துல சொல்வாங்களே, கொடுக்கா புலி கொடுத்து நீ என்ன பெரிய புலியா? கொடுக்கா புலி கொடுத்தா போதும், நீ என்ன புலியான்னு கேட்டா முட்டாது. நீ என்ன புலியா, முட்ட மாட்டேது போ. அது முட்டை வரும்போது கேக்கணுமா? கின்னி கோழி ஹாய். இங்க மறுபடியும் ஒரு மாந்தோப்பு ஸ்டார்ட் ஆகுதுல. இங்க தோட்டத்துல பாத்துக்கிறதுக்கு ஆள் இருப்பாங்க, கூட ஒரு 4-5 நாய் வச்சிருக்காங்க, நாட்டு நாய். திரும்ப நடக்கும்போது தெரியும் நினைக்கிறேன்.
இஸ் கால்ட் வாழ்க்கை. சென்னையில் கூட இப்போ பூ பொள்ளாச்சி அலனினா 50 ருபீஸ்க்கு விற்கிறாங்க, மற்றதுனா 30-35. ஸ்னோயி பாய் ஸ்னோயி, பை டி, பாய் பாய், பாய் பாய், டாடா டாடா. மேலே இருந்து விழுந்த மட்டையில் பசங்க பேட் மாதிரி பண்ணி விளையாண்டுட்டு போட்டுட்டு போயிருக்காங்க. இங்கே இவ்வளோ மாயல் இருக்குது, ஆனாலும் சென்னையில் நம்ம வீடுங்களில் கிடைக்காம பிளாஸ்டிக்கில் தானே தோரணம் போட்டு வச்சுருக்கோம். பிளாஸ்டிக் மாயலை அதுலேயே வந்து பெயிண்ட்லேயே சந்தனம், பெயிண்ட்லேயே குங்குமம் வேறு. அப்போ வின்னர் படத்துல ஒரு இளைஞன் ஒரு இளைஞ்சி கையை பிடிச்சி இழுக்கத்தான் செய்வான்ற மாதிரியே ட்ரெஸ் பண்ணியிருக்கீங்களே. கிராஸாக ஒரு பேகு, ஒரு கோடு போட்ட சட்டை, அதே மாதிரி ஒரு கார்டு. ஹாய் ஹாய், தொட்டாச்சு நீங்கி, நான் தொட்டு பக்கமா அதாவது நாய் அமைதியா படுத்துருக்கு. ஜாலி இவ்ளோ பெருசுல நாய் எப்படி குதிக்கிறது? இதுக்குதான் நீச்சல் தெரியுமான்னு கேட்டாரோ.